இது மாதிரிதான் திருமணம் இன்று வண்டர்ஃபுல் வைத்திலிங்கம் நிகழ்ச்சியிலே ஒரு சிறப்பு அதிதி ஒருவர் கலந்து கொள்ள இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், அண்மை காலத்திலே இங்கு எந்த திரியை நோக்கினாலும் தேர்தல் சுவரொட்டிகளும் விளம்பரங்களும் காணப்படுகின்ற இந்த காலத்திலே இந்த தேர்தலிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று தென்னிந்தியாவிலிருந்து ஒரு அரசியல் பிரமுகர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். அவர் வேறு யாருமல்ல, அதிமுக டொரண்டோ மாவட்ட செயலாளர் காட்டாங்குளத்தூர் காத்தவராயன். இங்கே ஒரு முறை பலத்த கரகோஷத்துடன் அவரை வரவேறுங்கள். காட்டாங்குளத்தூர் காத்தவராயன், வணக்கம். வணக்கம் வணக்கம். போதும் போதும். வணக்கம். வணக்கங்க. வணக்கங்க. எப்படி இருக்கு திரு காட்டாங்குளத்தூர் காத்தவராயன் அவர்களே? அதான் நம்ம பேர். எப்படி இருக்கிறீர்கள் நீங்கள்? எங்கு கோடி இருக்கம் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான என் உயிரினும் மேலான உடம்பிறப்புகளை தயவு செய்து ஐயா, இது பொதுக்கூட்டம் மேடை இல்ல, இது ஒரு டிவி ப்ரோக்ராம், நீங்கள் நார்மலா சாதாரணமா பேசல. கேளுங்க கேளுங்க. தமிழராகிய நீங்கள் இந்த முறை இந்த டொரண்டோ மாநகராட்சி தேர்தலில் போட்டி போட ஏன் முடிவு செய்தீர்கள்? ஐயா, கனடாவிலேயே பழங்குடியினர் தமிழர்கள் தான், அது உங்களுக்கு தெரியுமா? தமிழர்கள். ஆமாம், அதாவது முதலில் இங்கு வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் என்று கல்வெட்டு ஆதாரங்கள் சொல்கின்றன. அதற்கு பின்னால் தான் ஐரோப்பாவில் இருந்து எல்லோரும் வந்து இங்கு குடியேறினார்கள். எனக்கு இலங்கை இல்லை. ஐயா, நீங்கள் இலங்கையிலே பிறந்தீர்கள் அல்லவா? இலங்கையில் பழங்குடி மக்கள் யார்? தமிழர்கள். அதற்கு பின்னால் இந்தியாவில் இருந்து வந்த சிங்களவர்கள் உங்களை சிறுபான்மையினராக்கி அவர்கள் பெரும்பான்மையினர் ஆக்கினார்கள் அல்லவா? அதே போலத்தான் கனடாவிலும் முதலில் இருந்தவர்கள் தமிழர்கள். அதற்கான ஆதாரங்கள் நம்மிடம் நிறைய இருக்கின்றன. இந்த ஆதாரங்களை சொல்லுங்கள். கனடாவின் தலைநகரம் அது என்ன செய்கின்றது? நமது உடன்பிறப்புகள் ஊரிலே இருக்கும்போது நாம் அவர்களை இங்கே வா ஒட்ட வா ஒட்ட வா என்று சொல்லி அது ஒட்டாவா அப்படி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஒட்டவா தான் ஒட்டாவா? ஆமாம், அது தமிழ் பெயர். இன்னொன்று, அதாவது இப்பொழுது தேர்தல் நடைபெறுகிறது, மார்க்கம் என்னும் ஊரு, அது எப்படி பெயர் வந்தது? இங்கு ஸ்காப்ரோ தேசத்தில் இருக்கும் நமது ஞானிகள் பழுத்தவர்கள் அறிவு முற்றியவர்கள் அந்த காலத்திலே ஒரு மார்க்கமாக சென்று கொண்டிருந்தார்கள். அதுதான் மார்க்கம், மார்க்கம் என்று பெயர் வந்தது. அது மட்டுமல்ல, இப்போ மார்க்கத்திலே போட்டியிடுகிறார்களே நமது சின்னஞ்சிறிய இளைஞர்கள், அவர்கள் யார்? பிஞ்சு, பிஞ்சிலே பழுத்தவர்கள், அந்த பிஞ்சுதான் பிஞ்ச் அவென்யூ அப்படிங்கிற பெயர் வந்தது. காட்டாங்குளத்தூர் காத்தவராயன் அவர்களே, சொல்லுங்க, நீங்கள் அடுக்கடுக்காக ஆதாரங்களை முன்வைத்து இன்னும் இருக்கிறது. செப்பு ஏடு என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அந்த செப்பு ஏடுதான் செப்பட் அப்படின்னு பெயர் வந்தது. மிசிசாக போயிருக்கிறீர்களா? போயிருக்கே. புளியந்தோப்பு கொண்டித்தோப்பு போல பர்ணாந்தோப்பு என்று ஒரு வீடு இருக்கின்றதல்லவா? நீங்கள் இதை கொண்டு தமிழர்கள் ஆதிக்குடிகளாக இந்த கனடா நாட்டிலே மனம் எத்தனையோ ஆதாரங்கள் இருந்தாலும் இங்கு நேரமின்மை காரணமாக என்னால் ஒரு சிலவற்றை தான் எடுத்து உரைக்க முடிகின்றது. காட்டாங்குளத்தூர் காத்தவராயன், சொல்லுங்க ஒரு கேள்வி. சொல்லுங்க. இந்த அதிமுக என்கிறீர்களே, அது என்ன? அது எங்கள் கட்சி, எங்கள் கொள்கை மிகுந்த கட்சி, அகில உலக சிம்ரன் முன்னேற்ற கழகம் அப்படி என்ற ஒரு கட்சி. காத்தவராயன் அவர்களே, ஒரு சங்கடமாக இருக்கிறது. என்ன சங்கடம் வந்தது? சிம்ரான் ஒரு கவர்ச்சி நடிகை. ஆமாம், அவரது பெயரிலே நீங்கள் எதற்காக ஒரு கட்சியை இந்தியாவிலே ஆரம்பித்தீர்கள்? ஐயா லிங்கம் ஐயா, நீங்கள் சிறுவராக இருக்கும் போது ஞாபகம் இருக்கின்றதா? நீங்கள் திரைப்படம் பார்க்கும் போது ஒரு கவர்ச்சி நடிகை ஆடினார். அன்று அவர் பெயர் ஜெயலலிதா, இன்று அவர் புரட்சி தலைவி, தமிழ்நாட்டின் முதலமைச்சர். ஆகையால் அன்று நீங்கள் கனவு கன்னியாக இருந்தவர் என்று புரட்சி தலைவி ஆகும் போது இன்றைய கனவு கன்னி நாளைய புரட்சி ஆகலாம் அல்லவா? அதற்காகத்தான் நாங்கள் இன்றைய கொள்கை அமைப்பிலே அகில உலக சிம்ரன் முன்னேற்ற கழகத்தை இங்கு ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். அதற்காகத்தான் அவர்கள் பஞ்சதந்திரம் படத்திற்காக என்னை மேயராக தேர்ந்தெடுத்தால் முதலிலே
இந்த தமிழ் பெயர்களை மீண்டும் டொரண்டோவிற்கு நான் கொண்டு வருவேன். சிஎன் டவர் என்றால் என்ன? அது என்ன? சிஎன் அண்ணா துறை. அறிஞர் அண்ணாவின் இனிஷியல்ஸ் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? சிஎன் அண்ணா துறை. அதைத்தான் இவர்கள் சிஎன் டவர் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். மீண்டும் அதை அண்ணா டவர் என்று பெயர் மாற்றம் செய்வது என்னுடைய முதல் திட்டம். அடுத்த திட்டம், ஸ்காப்ரோ நகரை அண்ணா நகர் என்று மாற்றுவது எனது அடுத்த திட்டமாக எனது திட்டங்கள் வரிசையிலே அடங்கி இருக்கின்றது. அது சரி. காட்டான் குளத்தூர் காத்தவராயன், சொல்லுங்கள் லிங்கமையா, இந்த போக்குவரத்து நெரிசல் நீங்கள் இங்கே சந்தித்திருப்பீர்கள், அதை தடுப்பதற்கு ஏதாவது புதிதாக திட்டமிட்டு? லிங்கமையா, நீங்கள் உங்கள் நாட்டிலே பஸ்ஸிலே போகும்போது போக்குவரத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட்டதில்லை. ஏன்? அந்த போக்குவரத்து நீங்கள் ஃபுட்போர்டிலே தொங்கிச் சென்ற அனுபவம் இருக்கின்றதல்லவா? அதை நீங்கள் மறக்க முடியுமா? இன்றைய இளைய சமுதாயம், டொரண்டோ வாழும் இளைஞர்கள் இந்த ஃபுட்போர்டில் பயணம் செய்வது எப்படி என்றே தெரியவில்லை. ஆகையால் இங்கு ஓடும் பஸ்கள் அனைத்திற்கும் கதவுகளை எடுத்துவிட்டு ஃபுட்போர்டிலே பயணம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு நாங்கள் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான வழிவகைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, சென்னை நகரிலே ஓடித்திரியும் ஆட்டோ ரிக்ஷாக்களை இங்கே நாங்கள் அறிமுகப்படுத்துவதற்கான புதிய திட்டங்கள் 10 கோடி செலவிலே தயாராக இருக்கின்றன. சரியான திட்டங்கள் வச்சிருக்கிறீர்கள் காட்டாங்குளத்தூர் காத்தவராயன் அவர்களே. சொல்லுங்கள், இந்த டொரண்டோவின் பொருளாதார வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன வகையான திட்டங்களை அறிமுகப்படுத்த போகிறீர்கள்? இங்கேதான் எங்கள் தனி முத்திரை நாங்கள் பதிக்கப் போகின்றோம். டொரண்டோவிலே பொருளாதார மேம்பாட்டுக்காக, பொருளாதாரம் என்றாலே நமக்கு உடனே ஞாபகம் வருவது சம்திங் சம்திங். ஆமாம், அதற்கு தமிழிலே நான் எடுத்துக்கொண்ட அழகான வார்த்தை வைத்திருக்கிறார்கள், லஞ்சம். அதை நான் இங்கே தேடி பார்த்தும் காணவில்லை. ஆகையால் $100 உள்ளே லஞ்சம் கொடுப்பதை சட்டபூர்வமாக அங்கீகரித்து விட போகின்றோம். காத்தவராயன் அவர்களே, சொல்லுங்கள். லஞ்சம் என்பது ஒரு சமூகத்திற்கு ஒவ்வாத ஒரு விஷயம் என்று பொதுவாக நாங்கள் கருதுகிறோம். நிச்சயமாக. இவ்வாறு நீங்கள் அறிமுகப்படுத்த போகிறீர்கள்? ஓ சரி, இப்பொழுது நாங்கள் கஞ்சா என்று ஒன்று இருக்கின்றதல்லவா, அதை கரைய மத்திய அரசு 15 கிராம் கஞ்சா வைத்திருந்தால் சட்டப்படி குற்றம் அல்ல என்று தனது விதிகளை மாற்றிக்கொள்கின்றது. கஞ்சா என்பது என்ன, உடலுக்கு நல்லதா? அதை போலத்தான் நாங்கள் லஞ்சம் $100 வரை நீங்கள் கொடுக்கலாம், அது சட்டப்படி குற்றம் அல்ல, அது கஞ்சா, இது லஞ்சா. சரியாக சொன்னீர்கள் காத்தவராயன் அவர்களே. சொல்லுங்கள்.